ஓம் சாய்ராம். சாய் சங்கரா சேனல் நேர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள். போன எபிசோடில் ஒரு கேள்வியோடு நம்ம எபிசோட் முடிச்சிருந்தோம். அந்த கேள்வி என்னவாக இருந்தது அப்படின்னா, பொதுவாகவே மனிதர்கள் அல்லது பாபாவுடைய பக்தர்கள் ஒரு கஷ்டம் அப்படின்னு வரும்போது, ஒரு துக்கம் நம்மக்கிட்ட தேடி வரும்பொழுது நம்ம என்ன யோசிப்போம், கடவுள் இல்லையோ, நம்மளுடைய பிரார்த்தனையை கடவுள் கேட்கவே இல்லையா அப்படின்னு நம்ம எல்லாம் யோசிப்போம். அதே மாதிரி நம்ம என்ன சொல்வோம், நம்மளை மட்டும்தான் கடவுள் கைவிட்டுட்டார் அப்படின்னு இந்த உலகத்தில் ஒருத்தரும் சொல்கிறோம். ஆனால் உண்மையாகவே நம்ம கூட கடவுள் இருக்கார் அப்படிங்கிறதுக்கு இந்த லீலைகள் எல்லாம் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அந்த மனிதர் என்ன பண்ணுறார், பாபாவுடைய பக்தரே கிடையாது, பாபாவுடைய லீலைகள் எல்லாம் கேட்டு ஷிரடிக்கு போய் பாபாவை பார்க்கணும் அப்படின்றதுக்காக டிக்கெட்லாம் ரெடி பண்ணிட்டு பாபாவை பார்க்கறதுக்கு தயாராக இருக்கார். ஆனால் டிக்கெட் போட்டதுக்கப்புறம் கரெக்டாக ஷிரடிக்கு போகிறதுக்கு ஒரு 15 days முன்னாடி, அதாவது 15 நாட்களுக்கு முன்னாடி, அவருடைய 7 வயசு மகன் இறந்து போயிட்டான். அப்போது அப்படியே துக்கம் தொண்டை அடைக்கிறது, அவர்னால் பேசவே முடியல. அவர் என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, இந்த மகானை போய் பார்க்கணும்னு யோசிக்கிறோமே, ஆனால் இன்னும் 15 நாள் தாண்டினா இவரை பார்த்துடுவேன், இப்போ போய் என்னோட மகன் இறந்து போயிட்டானே அப்படின்னு கதறி அழறார். ஏன்னா பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே ஒரு யோசனை இருக்கும், அது என்னென்னா, ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேனே, இப்போ ஒரு ஃபாஸ்டிங் ஆரம்பிக்கிறோன்னு வச்சுக்கோங்க, ஒரு தேர்ஸ்டே ஃபாஸ்டிங் நிறைய பேர் ஆரம்பிக்கிறீங்க, இல்லை வந்து ஸ்தவனமஞ்சரி பூஜைன்னு ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தினம் ஸ்தவனமஞ்சரி படிக்கிறது இந்த மாதிரி ஆரம்பிக்கிறோம். கரெக்டாக ஒரு 3 நாளில் வந்து நம்மளுக்கு ஏதாவது சோகம் வந்துருத்துனா நம்ம என்ன உடனே பாபா கிட்டே சொல்லுவோம், பாபா உனக்காக தானே நான் ஸ்தவன மஞ்சரி ஆரம்பித்தேன், என்னையே இப்படி கைவிட்டுட்டேன் அப்படின்னு. ஆனால் உண்மையாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்காக நம்ம ஆரம்பித்தோமா, கிடையாது, நம்மளுடைய நலனுக்காக ஆரம்பித்தோம், ஆனால் நம்மளுக்கு வேறொரு விஷயம் நடக்கலை அப்படின்றதுக்காக பாபா மேலே நம்ம பழிய போட்டுருவோம். இது பொதுவாகவே மனிதர்களோட இயல்பு. இந்த மனிதர் என்ன யோசிக்கிறார், நம்ம டிக்கெட் போட்டோமே, இப்போ போய் என்னோட மகன் இறந்து போயிட்டானே அப்படின்னு அழுதுண்டே இருக்கார். அவருனால தாங்க முடியல அந்த துக்கத்தை, அப்படியே அழுதுண்டே இருந்தார். சாயங்காலம் முழுக்க அழறார், ராத்திரி அழறார், ராத்திரி அப்படியே அழுதுண்டே அவர் அறியாமையே அவர் தூங்கி போயிட்டார். தூங்கி போன உடனே அவருக்கு நைட் ஒரு கனவு வருது. அது என்ன கனவு அப்படின்னா, ஒரு மசூதி மாதிரி இருக்கு. நீங்க பாருங்க, அவர் பாபா பக்தர் கிடையாது, அவருக்கு ஷிரடி எப்படி இருக்கும்னு தெரியாது, ஆனா எவ்வளவு அழகா பாபா கனவுல ஒரு அமைப்பு கொடுத்துருக்கார் அப்படின்னு நம்ம பார்ப்போம். அவருக்கு ஒரு மசூதி மாதிரி ஒரு கனவு வருது. அந்த மசூதியில 5 மகான்கள் உட்கார்ந்துருக்காங்களாம். மசூதிக்குள்ள 5 மகான்கள் அப்படியே பக்கத்து பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அதுல ஒருத்தருக்கு முன்னாடி அப்படியே பெரிய இடத்துல ஒரு சாம்பல் மாதிரி ஒன்று குவிச்சிருக்கான். ஒரு ஒரு மகானுக்கு முன்னாடி சாம்பல் மாதிரி குவிச்சிருக்கு. இப்போ என்னடா இங்கே குமிச்சு வச்சுருக்காங்களே, இது என்னது இது அப்படின்னு அவருக்கு மனசில் ஒரு யோசனை. அப்போ பக்கத்துலேயே அந்த பக்தருக்கு, அதாவது அந்த மனிதர் ஷிரடிக்கு போகணும்னு இருக்கார் இல்லையா, அந்த கனவு வந்ததே, அந்த மனிதர் அந்த இடத்துல நின்று இந்த மகான்கள்லாம் பார்க்கும்பொழுது அந்த மனிதருக்கு பக்கத்துலேயே வேற ஒருத்தர் நிற்கிறாராம். அப்போது இவர் கேட்டாராம், அந்த யாருக்கு முன்னாடி அந்த சாம்பல் முழுக்க குமிச்சு வச்சுருக்கோ அவரை பார்த்து கேட்குறார், இவர் யார் அப்படின்னு கேட்டாராம். இவர் யாரு அப்படின்னு கேட்டோன்னே, இவரு தான் சாயி பாபா அப்படின்னு அந்த பக்கத்துல இருந்தவர் இவர்கிட்ட சொல்றார். அப்போ அந்த கனவு முடிஞ்சு அப்படியே எழுந்து பார்க்கிறார், பார்த்தா தான் வீட்டில் படுத்துட்டு இருக்கார். அப்போதான் அவருக்கு புரியறது, வந்தது ஒரு கனவு அப்படின்னு. அப்போ யோசிக்கிறார், மசூதி, அதுல 5 மகான்கள், அதுல ஒரு மகானுக்கு முன்னாடி மட்டும் சாம்பல் குமிச்சிருக்கு, ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு சொல்லி இந்த குழப்பத்திலேயே இருக்கார். ஏன்னா மசூதி எப்படி வரும், இவரு தான் சாயி பாபான்னு சொல்றாங்களே, ஒன்றுமே புரியல, இந்த சாம்பல் எதுக்கு, இதெல்லாம் யோசிச்சுட்டே இருக்கார். இந்த குழப்பத்திலேயே இருக்கும் பொழுது அடுத்த நாள் காலையில் எழுந்த உடனே இந்த கனவெல்லாம் கலைஞ்சு முடிஞ்சிருத்து கனவை பற்றி யோசிச்சுட்டு இருக்கார். அப்போது ரியாலிட்டி லைஃபை உண்மையாக பார்க்குறோம் அப்படின்னா அவருக்கு ஒரு விஷயம் பயம் வருது. அந்த விஷயம், ஒரு விஷயத்தினாலே இவர் பயப்படுறார். என்ன விஷயத்தினால பயப்படுறார் அப்படின்னா, ஷிரடிக்கு போகணும் அப்படின்னா டிக்கெட் போட்டாச்சு, சரி, அங்கேருந்து நம்ம போகிற இடத்துலேருந்து ஷிரடிக்கு போகிறதுக்கு இல்லை அங்கே சாப்பிட்றதுக்கு மிச்சதுக்கு எல்லாம் பணம் வேணுமே, நம்மக்கிட்ட பணம் இல்லையே, நம்ம ஷிரடிக்கு போகணுமா வேண்டாமா அப்படின்ற ஒரு குழப்பம். எப்படி போகிறது, நம்ம கடன் வாங்கக்கூடாது, இது வந்து சச்சரித்தாலே இருக்கிற ஒரு விஷயம். பொதுவாகவே ஒரு பில்கிரிமேஜ் அப்படின்னு பண்ணும்பொழுது, இந்த கோவில்கள் யாத்திரையாக நீங்கள் போகும்பொழுது யாருக்கிட்டையும் கடன் வாங்கி போகக்கூடாது, இது வந்து
சச்சரித்தால் இருக்கிற விஷயம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்போ இவர் யோசிக்கிறார், யாருக்கிட்டையும் கடன் வாங்கக்கூடாது, நம்ம என்ன பண்றது, நம்ம எப்படி ஷிரடிக்கு போறது, போறதா வேண்டாமா, போறதா வேண்டாமா, இதே யோசனை. அப்போ அந்த சமயத்துல மனசுக்குள்ள ரெண்டு கேள்விகள் வருது. பாபா, உங்களை பார்க்கணும் அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய மகன் இறந்து போயிட்டான், இப்போ பணத்துக்கு திண்டாட்டமாக இருக்கு, என்ன பாபா இந்த மாதிரி எல்லாம் எல்லா மனிதர்களுக்கும் வருமா இல்லை எனக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னே யோசிக்கிறார். அப்போ அவர் யோசிச்சுட்டே இருக்கும்பொழுது அவருடைய பக்கத்து வீட்டுக்காரர், அவருடைய நெய்பர் நேரா வந்து சொல்றா, எனக்கு ஒரே ஒரு உதவி நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டாராம். என்ன சார் உதவி சொல்லுங்க, எனக்கு இந்த மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய ஷிரடிக்கு போகணும், நீங்க எனக்காக என் கூட வர முடியுமா, ஒன்னே ஒன்று நீங்க கவலையே படாதீங்க, உங்க செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு பக்கத்தில் இருக்கிற நெய்பர் சொல்றார். உடனே இவர் ஆனந்த கண்ணீர் விடுறார். அப்போ பக்கத்து வீட்டுக்காரர் கேட்டாராம், ஐயா தெரியாம கேட்டவங்க மகன் இறந்து போயிட்டான்னு தெரியும், தயவு செஞ்சு அழாதீங்க, நான் தெரியாம கேட்டவங்கனால வர முடியாதுன்னா என்னை மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொன்ன உடனே இவர் சொல்றார், அதுக்காக நான் அழல சார், உண்மையாவே நானே ஷிரடிக்கு போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன், இப்போதான் அந்த பாபா கிட்ட கேட்டுட்டு இருந்தேன், அவரை நான் பார்த்தது கூட கிடையாது, அந்த பாபா கிட்ட சொன்னேன், பாபா ஷிரடிக்கு இந்த பணம் எல்லாம் ஒண்ணுமே இல்லையே, எப்படி நான் பார்த்துக்க போறேன், என்ன நீ என்னை பார்த்துக்க போற, எல்லா மனிதர்களுக்கும் இப்படிதான் கஷ்டம் வருமா அப்படின்னு வாயை மூடுற, கரெக்டாக என்னோட வீட்டுக்குள்ள வந்து உன் செலவெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்றீங்களே, இப்போவே அந்த மகானுடைய மகத்துவம் என்னன்னு எனக்கு புரிஞ்சிருது அப்படின்னு அந்த மகான பார்க்காட்டியும் அந்த இடத்துல சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்றார் இந்த பக்தர். உடனே பக்கத்து வீட்டில் அவருடைய, அதாவது அந்த நெய்பர் இருக்காரு, பக்கத்து வீட்டுக்காரர் அப்படியே இவருக்கு இவர் சொன்ன உடனே அவர் அழ ஆரம்பிச்சிட்டார். பாருங்களேன், எப்பேற்பட்ட ஒரு மகான் இவர், எனக்கு என்னமோ ஷிரடிக்கு திடீர்னு நான் ஒரு வேலை நடக்கணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன், அந்த வேலை நடந்துருது அப்படின்னா ஷிரடிக்கு வர அப்படின்னு நான் வேண்டிட்டு இருந்தேன், பல பல மாதங்களாக அந்த வேலை பெண்டிங்காகவே இருந்தேன், அந்த வேலை முடியாமையே இருந்தான், இப்போ திடீர்னு அந்த வேலை முடிஞ்ச உடனே ஷிரடிக்கு கிளம்பணும் அப்படின்னு எனக்கு அவ்வளவு ஆசை, அதனால உங்ககிட்ட கேட்டேன். அப்போ பாபா பாருங்க, அந்த பக்கத்து வீட்டில் இருக்கிறவருக்கு பல மாதங்களாக வேலை மிச்ச வச்சது ஒன்று அவருடைய கர்மாவை கழிக்க, இன்னொன்று பாபாக்கு ஏற்கனவே தெரியும் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் ஒருத்தர் பணத்துக்கு கஷ்டப்படுவார், நீயே வாலண்டரிலி போய் அவருக்கு போய் நீ உதவி பண்ணணும் அப்படின்னு இதெல்லாம் பாபாவோட கால்குலேஷன் வாய் வார்த்தையால் சொல்லவே முடியாது. அப்போ இந்த பக்தரும் கேட்டு ரெண்டு பேரும் நேராக கிளம்பி ஷிரடிக்கு போகிறாங்க. போய் ஷிரடிக்குள்ளே போன உடனே அந்த சன்ஸ்தான், அந்த துவாரகாமை இதெல்லாம், அந்த துவாரகாமாயை பார்த்து அப்படியே ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறார் இந்த பக்தர். அதாவது யாருடைய பக்தன் இறந்து போனானோ அவந்த மனிதர், அந்த மனிதர் துவாரகாமாயை பார்த்து ஸ்தம்பிச்சு போய் இப்படியே மேலே பார்த்து நின்றுட்டே இருக்கார். அப்போ அந்த பக்கத்தில் நெய்பர் இருக்கார் இல்லையா, அந்த பக்கத்து வீட்டுக்காரர் கேட்குறாரு, என்னப்பா நீ உள்ளே கூட போகலை, இந்த துவாரகாமாயே பார்த்து இப்படி ஸ்தம்பிச்சு போய் நிற்கிறியே, அப்படி என்ன இருக்குது அப்படின்னு கேட்டாராம். யோ நீங்கள் நம்பவே மாட்டீங்க சார், என்னுடைய கனவில் வந்து ஒரு மசூதி வந்தது. அப்போ அந்த நடந்த கனவெல்லாம் அந்த பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட சொல்கிறார், எனக்கு ஒரு மசூதி வந்தது, அந்த மசூதிக்குள்ளே அஞ்சு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க, அந்த அஞ்சு மகான்களில் ஒருத்தருக்கு முன்னாடி ஏகப்பட்ட சாம்பல் குவிச்சிருந்தது, அப்போது என் பக்கத்தில் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட நான் கேட்டேன் இந்த மகான் யாருன்னு, அப்போ அவர் சாயி பாபான்னு சொன்னார் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ இவர் வந்து ஆச்சரியப்படுறா, துவாரகாமாயி கனவுலையே காமிச்சிட்டாரா பாபா அப்படின்னு. அப்போ நேரா இவ்வளவு சந்தோஷத்தோட இவங்க எல்லாம் துவாரகாமாயி, அதாவது அந்த ரெண்டு பேரும் துவாரகாமாயிக்குள்ள வராங்க. பாபா பண்ற லீலைகளுக்கு, அதாவது அதுக்கு ஒரு லிமிட்ஸ் அப்படின்னே கிடையாது, இவ்வளவுதான் அந்த லீலைகளோட எல்லை அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. ஏன்னா கனவுல நடந்த ஒரு விஷயத்துக்கும் நேர்ல பார்த்த ஒரு விஷயத்துக்கும் ஒரு பெரிய சம்பந்தம் இருந்தது. பாபா கொடுக்கிற கனவுகள் எல்லாம் உண்மை அப்படின்னு எடுத்துக்காட்டக்கூடிய ஒரு அற்புதமான லீலை தான் இந்த லீலை. அப்படி அங்கே என்ன சம்பவம் நடந்தது அப்படிங்கிறத நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.